ஹலோ, வெல் நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கு டைரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல்ங்க, ஸோ ஃபார் லூப் இன் பைத்தான், ஓகேங்களா, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த செஷனில் நம்ம, சரிங்களா? ஸோ போன செஷனில் நம்ம ஒயில் லூப் பார்த்தோம், ஓகே, ஒயில் லூப் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் என்ன எல்லாமே பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ ஃபார் லூப் வச்சு எப்படி பீசஸ் ஆஃப் கோட் எழுதுறது, ஃபார் லூப்போட லாஜிக் என்ன, ஃபங்க்ஷனாலிட்டி என்ன எல்லாமே பார்க்கலாம். டிக்ளரேஷன் இஸ் வெரி ஈஸி அண்ட் மோர் எஃபிஷியன்ட் ஆன் ஆப்ரேஷன்ஸ், ஓகேங்களா? இதுதான் ஒரு டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கிறது ஃபார் லூப்புக்கு, ஓகே. ஸோ ஃபார் டெஸ்ட் இன் பிரபாகரன், ஓகே. ஸோ பிரபாகரன்ற ஸ்ட்ரிங்கை டெஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே கொடுக்குறோம், ஒரு ஃபார் லூப்பில் அது ஒரு கண்டிஷனாக டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் டெஸ்ட், ஓகே, ஸோ அந்த வேரியபிளில் டெஸ்ட் பண்ணுறோம், சாரி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னா, நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கல ஸ்ட்ரிங்குங்கிறதுனால, ஓகே. ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு பிரிண்ட் ஆகும் கீழே, எக்ஸாக்ட்லி. ஸோ இச் அண்ட் எவ்ரி லெட்டர் இந்த ஸ்ட்ரிங், ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்ரேஷனாக நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் பி டு என் பிரிண்ட் ஆகியிருக்கு கீழே, சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் ஃபார் லூப் கோட், டூ லைன்ஸ் ஆஃப் கோட், ஓகே. ஸோ ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணி அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் ஃபார் லூப்பில், ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் நமக்கு கீழே அவுட் புட்டில் டிஸ்பிளே ஆகியிருக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்போ. இப்போ நாம் இந்த கோடியை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவோம், சரிங்களா? இன்ட்டோ யா, அதைய காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான், டெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், ஓகே. ஸோ டெஸ்ட் ஒன்னுன்ற வேரியபிள்குள்ளே ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன் நான், சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே 6 அப்படின்ற ஒரு வேல்யூவை ரெண்டு சர்க்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம் நாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேலே இருக்க ஃபார் லூப்பு ஃபார் லூப்போட ரெப்ளிகா கீழே இருக்குது, பட் அதில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு செகண்ட் ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 5 டு த ரேஞ்ச் ஆஃப் 6 நமக்கு எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு, ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லலாம், இல்லை எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ஒன்ற வேரியபிள்குள்ளே ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம வாங்கி அந்த ரேஞ்ச் வேல்யூவில் கொடுத்துருக்கோமோ அதை கீழே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ ஃபார் லூப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு வேல்யூ எடுத்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகியிருக்கு, சரிங்களா? யா, ஒன் செகண்ட், எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், நமக்கு அதே அவுட்புட் கீழே வந்திருக்கு, ஓகே. Similarly, what can we do is, yeah, just a minute, keypad change panikla English, okay. So range, okay, yeah, specifies a particular number செட், ஓகே. இதுக்கு தான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? யா, ஸோ மறுபடியும் அந்த ஃபார் லூப் ஃபங்க்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம், ஓகே. இப்போ இந்த ரேஞ்சை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபைன், ஓகே.
ஸோ யா அதுக்குள்ள ஃபேஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. வேரியபிளுங்கிறதோட லிஸ்ட் ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு சில வேல்யூஸ் கொடுக்கலாம். ஜிம்னாஸ்டிக்ஸ் ஓகே, கபாடி ஓகே, ஒரு டி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே. தென் ரெஸ்லிங் யா ஓகே. அடுத்து அத்லெட்டிக்ஸ் ஓகே. வேற என்ன ஸ்போர்ட்ஸ் கொடுக்கலாம்? சொக்கோ ஓகே. ஸோ ஸ்போர்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. இன்னொரு வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு வேல்யூ என்ன கொடுக்கலாம்னா ஸ்விம்மிங் ஓகே. ஸோ எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ். ஸோ அதனால் அதை பிக் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபார் லூப்பில் டெஸ்ட்டுன்ற வேரியபுளுக்குள்ளே இந்த லிஸ்ட்டை கால் பண்ணலாம் சரிங்களா. டெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஸோ தட் பிரிண்ட் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஐடென்டிக்கல்லி. உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் கீழே பிரிண்ட் ஆகியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஃபார் லூப், ஒரு ரிப்பீட்டேஷன் எக்ஸிக்யூஷன் பண்ணுது. உங்களுக்கு என்டையர் லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகாமல் ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ வித்இன் த லிஸ்ட் ஒவ்வொரு ஐட்ரேஷனாக எடுத்து உங்களுக்கு அந்த லூப் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட் லிஸ்ட்டோட வேல்யூ எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த லூப் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் பிரிண்ட் ஆகியிருக்கு சரிங்களா. இப்போ அதுக்கு கீழேயே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன் நான். இஃப் டெஸ்ட் ஈக்குவல் டு அத்தலட்டிக்ஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் அந்த லிஸ்டில் இருந்து. டெஸ்ட் ஈக்குவல் டு அத்தலட்டிக்ஸ் இன் த சென்ஸ் பிரேக் ஓகே. ஸோ நம்ம வைல்டில் பார்த்தா அதே பிரேக் ஸ்டேட்மெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓ சாரி யா ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் ஓகே. எக்ஸிக்யூட். ஸோ பாருங்கள் உங்களுக்கு அத்தலட்டிக்ஸில் கரெக்டாக பிரேக் ஆகிடுச்சு. அத்தலட்டிக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இருக்க ரெண்டு வேல்யூமே பிரிண்ட் ஆகலை நமக்கு. சாக்கர் ஸ்விம்மிங் ரெண்டுமே பிரிண்ட் ஆகலை சரிங்களா. ஸோ சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான், ஒயிலில் பார்த்தா அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. பிரிண்ட் வெளியில் வச்சோம்னா இப்போ அத்தலட்டிக்ஸ் வராது யா. ஸோ ஃபார்க்குள்ளே இருந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த பிரிண்ட்டை வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்து பேஸ் அடுத்து கொடுத்துட்டோம், அடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். பட் ஃபார் லூப்குள்ளே தான் இருக்குது, அது இஃப் கண்டிஷனுக்குள்ளே போடல அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இதுதாங்க லாஜிக் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பிரிண்ட்டை மேலேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே. ஸோ பிரேக்குக்கு பதில் நம்ம வேற என்ன பார்த்தோம்? கண்டினியூ. வைல்ட் லூப் பார்க்குறப்ப கண்டினியூ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கண்டினியூ யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கே தெரியும் ஓகே. அத்தலட்டிக்ஸ் தவிர்த்து ஸோ இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே வைக்கணும் ரைட். உங்களுக்கு நார்மல் எல்லா வேல்யூமே பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே வைக்கணும் ஓகே. கீழே வச்சோம்னா உங்களுக்கு அத்தலட்டிக்ஸ் மட்டும் வராது, அது தவிர்த்து மீது எல்லா வேல்யூஸும் அத்தலட்டிக்ஸ்க்கு அடுத்த வேல்யூக்கும் கண்டினியூ ஆகிடும். ஸோ அத்தலட்டிக்ஸ் தவிர்த்து எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகும் வித்இன் த ஐட்ரேஷன் ஆஃப் த ஃபார் லூப் ஓகேங்களா. தென் கன்சிக்யூட்டிவ் ஐட்ரேஷன்ஸில் பிரிண்ட் ஆகும் ஒரு வேல்யூவும் ஓகே. ஸோ நம்ம வைல்டில் பார்த்த அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் சரிங்களா. இதில் எந்த மாற்றமுமே இல்லை கண்டினியூ யூஸ் பண்ணுறதில்ல ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் விச் வி கேன் சி விச் வில் பி யூஸ்ட் வைல் யூஸிங் ஃபார் லூப் ஓகே. ஸோ இப்போ டெஸ்ட் இஃப் கண்டிஷன்லேயே சாக்கர் அத்தலட்டிக்ஸை எடுத்துகிட்டு சாக்கர் கொடுக்குறோம். இந்த கேஸ் சாக்கர் பிரிண்ட் ஆகாது. சாக்கர் தவிர்த்து நெக்ஸ்ட் வேல்யூக்கு கண்டினியூ ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது விச் இஸ் நத்திங் பட் த ஸ்விம்மிங் ஓகே. ஸோ ஸ்விம்மிங் கீழே பிரிண்ட் ஆகிடுச்சு நமக்கு சரிங்களா. ஸோ பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபார்ல அப்படின்றத பார்த்துட்டோம் நம்ம ஓகே. ஸோ இப்போ அந்த கமெண்டிங்குள்ளே இருந்த ஃபார்லூப்பை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே ஓகே.
So test 1 அப்படின்ற கண்டிஷன், டெஸ்ட் 1 அப்படின்ற வேரியபிள் வந்து அந்த ஃபாரில் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். மேலே இருக்க ஃபார் லூப்பை கட் பண்ணி கமெண்ட்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப், இந்த டெஸ்ட் 1 வேரியபிள் வச்சுருக்க ஃபார் லூப்பில் ரேஞ்ச், ஓகேங்களா, ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்தோம், இப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்து பார்ப்போம், சரிங்களா. ஸோ 6, 12. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் ஐட்ரேஷன்ஸில் கீழே 6லேருந்து 12 பிரிண்ட் ஆகாது, 11 வரைக்கும் ஆகும், கடைசி வேல்யூ எடுத்துக்காது. ஸோ அது எந்த ரேஞ்சை கன்சிடர் பண்ணியிருக்குன்னா 6 to 12 இருக்க ரேஞ்ச் தான், பட் 6 ஆப்வியஸ்லி எடுத்துக்கும் டிஃபால்ட் வேல்யூவா, அதுலேருந்து 6 digits. ஸோ நீங்கள் கடைசி வேல்யூ சக்சீடிங் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் ஐட்ரேஷன்ஸில் 4 பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே, இது ஒன் ஆஃப் த கீ ஃபியூச்சர் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதில்ல, சரிங்களா. ஸோ இது வச்சு நீங்கள் என் நம்பர்ஸ்க்கு கொடுத்து பார்க்கலாம், எந்த நம்பருக்கு வேணாலும் கொடுத்து பார்த்துக்கலாம், எந்த நம்பருக்கு வேணாலும் ரேஞ்ச் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வச்சு நீங்கள் பேசிக் ஒரு எப்படி சொல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக உங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம் இந்த கண்டிஷனுக்கு. ஃபைன், இப்போ மறுபடியும் நான் அந்த டெஸ்ட் 1 வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. சாரி, எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணேன்னு தெரியல எனக்கு, விச் மீன்ஸ் இந்த பிரிண்ட் கொடுக்காமல் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எரர் ஆகும். நீங்கள் ஒரு ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணிட்டீங்கனாலே கீழே பாடி ஆஃப் த ஃபார் லூப்பில் ஏதாச்சும் கொடுத்தே ஆகணும், நம்ம ஆக்ஷன் பிளாக் ஏதாச்சும் கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா எரர் த்ரோ பண்ணும், சரிங்களா. பட் இந்த சுச்சுவேஷனில் பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. நீங்கள் லூப்பை டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கனாலுமே பாடி ஆஃப் த லூப்பில் எதுவுமே நீங்கள் கொடுக்கல, கண்டிஷன் ஆக்ஷன் பிளாக் எதுவுமே கொடுக்கலனாலும் பாஸ் அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி, பாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் த்ரோ பண்ணாது, விதவுட் எரர் உங்களுக்கு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். விச் சேஸ் தட் உங்கள் ஃபார் டிக்ளரேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, ஃபார் டிக்ளரேஷனில் எந்த எரரும் கிடையாது, ஜஸ்ட் த டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ பாஸ் பைபாசஸ் த எரர் அக்கர்டு என்ன எம்டி லூப். யா, இதை நீங்கள் வைல் லூப்லேயும் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வைல் லூப் செஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணல பாஸ், பட் நீங்கள் வைல் லூப்பில் இதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த கீ ஃபியூச்சர்ஸ் டு பி ரிமெம்பர்ட் வைல் யூஸிங் ஃபார் லூப்ஸ், வைல் யூஸிங் லூப்ஸ்னே சொல்லலாம் ஜென்ரலாக சொல்லணும்னா. மறுபடியும் கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே இருந்த ஃபார் லூப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேரியபிளாக எடுத்துக்கிறோம் நம்ம, ஓகே. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்துட்டோம், இஃப் கண்டிஷன் பார்த்துட்டோம், இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகே. அடுத்து இன்னொரு வேரியபிள் மேலே கிளியர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகே. இன்னொரு வேரியபிள் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ், ஓகே. ஸோ ஒலிம்பிக்ஸ் இட்ஸ் நாட் அ வேரியபிள், சாரி, இட்ஸ் அ லிஸ்ட், ஓகே. ஒலிம்பிக்ஸ், ஓகே, இந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஒலிம்பிக் நடந்த வென்யூஸே கொடுத்துக்கலாம், பீஜிங், ஓகே. பீஜிங் ஒலிம்பிக்ஸ் 2008 நடந்துச்சு, ஓகேங்களா. மாஸ்கோ 1980 நடந்துச்சு அந்த ஒலிம்பிக்ஸ். தென் அட்லாண்டா 1996, ஓகே. எதுக்கு இன்னைக்கு டீப்பாக ஒலிம்பிக்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி நமக்கு டோக்கியோ 2020 ஸ்டார்ட் ஆகியிருக்கணும், அது ஆகலை, ஓகேங்களா. ஸோ நம்ம அதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 23rd July 2020 தான் அதோட லான்ச் டேட்டாக இருந்துச்சு, ஓகே, பட் ஆகலை. தென் ஏத்தன்ஸ் 1896 ஆச்சு, அப்புறம் 2004 நடந்திருக்கு ஏத்தன் ஒலிம்பிக்ஸ். ரியோ டி ஜெனீரியோ 2016 லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் பிரேசிலில் நடந்துச்சு, ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபோரில், அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட்டை கால் பண்ணிக்கிறேன், சரிங்களா. என்டர், காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒய் அப்படின்ற இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த செகண்ட் ஃபோர் டிக்ளரேஷனில். இதில் ஒலிம்பிக்ஸ்ன்ற லிஸ்ட்டை கால் பண்ணிக்குவோம் நம்ம, சரிங்களா. கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகே, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் ரெண்டு ஃபோருக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்கங்களா, அந்த வேரியபிளை கொடுத்துக்கலாம். டெஸ்ட் எடுத்துட்டு எக்ஸ் கமா ஒய், ஓகே. ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஈச் அண்ட் எவ்ரி லிஸ்ட் வேல்யூக்கும் உங்களுக்கு, சாரி, எரர், யா, இன்டென்டேஷன் எரர், ஓகே.
இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் ஒன் வில் பி ஜாயின்ட் வித் த வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் டூ. அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாயின்க்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். சி லிஸ்ட் ஒன் வேல்யூ, ஸோ விச் சேஸ் தட் ஸ்போர்ட்ஸ் லிஸ்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்போர்ட் ஈவெண்ட்டும் கீழே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஒலிம்பிக் வென்யூஸ்லேயும் நடந்துச்சு. ஓகேங்களா? எக்ஸப்ட் கபடி, கபடி நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸப்ட் கபடி. உங்களுக்கு மற்ற எல்லா ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டும் உங்களுக்கு எல்லா யா இதுலேயும் நடந்துச்சு. நம்ம உல்டாவாக கொடுத்தோம்னாலும் அந்த வேரியபிள்ஸை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு வேல்யூ வந்து ப்ரிசீடிங் சக்சீடிங் ப்ரிஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் மாறுமே தவிர உங்களுக்கு செகண்ட் லிஸ்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு வரும். உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த லிஸ்ட்டோட வேரியபிள் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான், ஸோ இன்னும் கண்டினியூவேஷன் இருக்குது ஃபார் லூப்ஸில். ஓகேங்களா? இப்போ இந்த நெஸ்டட் ஃபாரோட நம்ம இந்த செஷனை முடிப்போம். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தர் ஃபார் லூப்பில் நம்ம நிறையா பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் கீழே நெஸ்டட் ஃபார் லூப் இஸ் யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் மோர் டேட்டா கம்பைன்ட் மோர் டேட்டா காம்பினேஷன்ஸ் ரெக்வயர்டான ப்ரோக்ராம். ஓகே, அந்த அந்த கேஸில் தான் நம்ம நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணுவோம், நெஸ்டட் ஃபார் லாஜிக் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம ஃபார் லூப் கண்டினியூஷன் பார்ப்போம் ஃபர்தர் செஷன்ஸில். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த செஷனில் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த செஷன். யா.